Hello viewers, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அதே சமயம் காய் எதுவும் இல்லாமல், தேங்காய் கூட இல்லாமல், ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு குழம்பு, ஓம வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஓம குழம்பு, அதுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல 3/4 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி, தேவையான மிளகா வத்தல். நான் இப்போ வந்து 6 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 கருகப்பில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம். இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக, எண்ணெய் விடாமல் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் இது வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக வறுத்து அரைச்சி போட வேண்டாம்னு நினச்சேன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். பட் இந்த ஓமத்தை அரைச்சி போடும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஓமம் ஒரு இம்யூன் பூஸ்டர் கூட. பொதுவாக ஓமம் ரொம்ப நல்லது, ஜீரண கோளாறுலாம் நீக்கிடும். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஓம குழம்பு வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். டெலிவரி ஆனவாடுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். இதை கொஞ்சம் நிறையவா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ காட்டுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணி போடுறேன். இது வறுந்துடுத்து உள்ளே வறுந்த போகிறோம். ஓம கம கமன்னு வாசனை வருது. மிளகும் ஓமமாக சேர்த்து ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இதை நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சுட்டு வரலாம். வறுத்ததெல்லாம் போட்டு பொடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் வாசனையாக இருக்கும் வத்த குழம்புக்கெல்லாமே. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 4 கருகப்பில் 1 மிளகாத்தூள் கிள்ளி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஓமம் கொஞ்சம் வச்சு அரைச்சிருக்கோம், கொஞ்சம் இதில் போடுறோம். பெருங்காயம் பொடித்த பொடியை இதில் போட்டுடலாம். தண்ணி விட்டு அரைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் குழம்பு. டைரெக்டாக எண்ணெயில் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணுறதே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பொடியாக பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். சின்ன கமலாரஞ்சு சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கொதிச்சு கொஞ்சம் வத்தும்போது திக்காயிக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். எண்ணெயிலே இந்த பொடியை போட்டு வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ இது ஓமம் மிளகுலாம் போட்டுக்கிறதுனால இதில் ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அதுக்கு ஒரு துண்டு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், பட் இது போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு இம்யூன் பூஸ்ட் குழம்புன்னே சொல்லலாம். அது இந்த குவாரண்டைன் பீரியடில் காய் எதுவும் கிடைக்கலன்னா இந்த குழம்பு வச்சுட்டு வடாம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வடாம்னா இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடாத்தை பொறிச்சு வச்சுட்டு சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் வெயில் டைமில் கிச்சன்லேயே நிற்க வேண்டாம். இது 5 நிமிஷத்தில் ஆகிடும். இந்த குழம்பு வறுத்து பொடிச்சு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சா சாம்பார் பொடி போடலாம்னு சொன்னேன் இல்லையா. அப்போது நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு ஓமத்தை தாளிக்கும் போதே போடணும். பட் இந்த அரைச்சி போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்கிறதுனால 1 டீஸ்பூன் போடணும் டோட்டலாக. இந்த மாதிரி சாம்பார் பொடியில் போடணும்னா 1/2 டீஸ்பூன் வேணும். சூப்பராக இருக்கும். நார்மலாக கீரை பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைன்னா சுட்ட பழத்தோடய ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம அருமையான ஓம வத்த குழம்பு ரெடி. இது ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம் அந்த குழம்பு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம், கெட்டே போகாது இது. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.